சென்னை 800 விரைவு சாலையில் தரைகட்டு ஓடிய கண்டெய்னர் லாரி மோதி இளம் தம்பதியினர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவொற்றியூர் தாங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் ஷாஜகான் என்பவர் தனது மனைவி பானாசீருடன் 800 விரைவு சாலையில் வந்து கொண்டிருந்தார். அந்த சாலை முழுவதும் ஏராளமான கண்டெய்னர் லாரிகள் நின்று கொண்டிருந்ததால் சிரமப்பட்டு வாகனத்தை ஓட்டி சென்றுள்ளார். அப்போது அவர்கள் வாகனத்தை முந்தி சென்ற கண்டெய்னர் லாரி மோதியது. இதன் காரணமாக இரண்டு கண்டெய்னர் லாரிகளுக்கு நடுவே சிக்கிக் கொண்ட தம்பதியின் மீது லாரி ஏறி இறங்கியதில் அவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 2 மணி நேரமாகியும் ஆம்புலன்ஸ் வராததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் வெகு நேரமாகியும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் ஆத்திரமடைந்த நபர்கள் அங்கிருந்த 5க்கும் மேற்பட்ட கண்டெய்னர் லாரிகளை கற்களால் வீசி அடித்து நொறுக்கினர். தகவல் அறிந்து வந்த வண்ணாரப்படை துணை ஆணையர் சுப்புலட்சுமி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பினார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் போக்குவரத்து போலீசார் லஞ்சம் வாங்கிக் கொண்டு கனரக வாகனங்களை நிறுத்த அனுமதிப்பதால் இதுபோன்ற விபத்துகள் அடிக்கடி நடப்பதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர்.